இவங்கள அடிச்சு பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு, இனிமேல் என்ன தாண்டா பண்ணுறது இவங்களே, சரி அவுத்துடு போய் தொலைட்டோம் முதவிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவுத்து விட்டாலும் வாலண்டியராக வந்து உட்காந்துக்குது நம்ம முன்னாடி, ஐயா வலிக்கலையா வலிக்கலா 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 வலிக்கலையா வலிக்கலா வலிக்கலன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. என்ன பண்ணுறது, வேறு வேறு கண்டன் நானும் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன் டெய்லி, நல்ல வீடியோவை நாளைக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலமானால் கரெக்டாக கண்டனை கொண்டாந்து கையில் கொடுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம உள்ளூர் புள்ளாண்டாஸ் வேறு என்ன பண்ணுறது, மறுபடியும் அவங்க தான். விஷயம் ஒன்றும் இல்லைங்க, அதாவது இந்த சத்தியப்பிரமாணம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்புதலில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்னு நிறைய ஸ்ப்ரெட்டாக கிடக்கு. அப்படி என்ன ரகசிய பிரமாணம், ஏதோ உள்நாட்டு ரகசியங்களை வந்து வெளிநாட்டுக்கு சொல்லாமல் கட்டி காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ரகசிய பிரமாணமா அப்படின்னா இல்லை. சரி வேறு என்ன பெரிய ஒரு சீக்ரெட்டுங்க, இது ஒரு பெரிய மிஷின் இது, அதனால் வந்து நம்ம இதை யாரும் வந்து வெளில சொல்லாமல் இதை கட்டி காப்பாற்றி பயங்கரமாக நம்ம வந்து இதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சத்திய பிரமாணமா அப்படின்னா அதுவும் கிடையாது. சரி கலது என்ன தான் சத்திய பிரமாணம் அப்படின்னு எடுத்து படித்தோம்னாக்கா, அதாவது வந்து கலப்பு திருமணங்கள் செய்யக்கூடாதாங்க. பிராமண பெண் வந்து பிராமண பையனை தான் கல்யாணம் பண்ணுமா, பிராமண பையன் பிராமண பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுமா, இப்படி ஒரு சத்திய பிரமாணம். அங்கே உள்ள 15 வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து சத்திய பிரமாணத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூல் புலாண்டாஸ் வந்து ஒரு அஜெண்டா ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கான அழைப்புதல் தான் இந்த அழைப்புதல். அந்த சத்திய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னாக்கா, எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்க, முக்கியமாக அந்த ஆண்ட பரம்பரைகள் இருக்காங்கள்ல டிக்டாக் வகைராக்கள், அவங்களெல்லாம் கண்டிப்பாக கண்ணில் நெய்யை ஊற்றிட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் இது. இந்த வார்த்தை இது என்னன்னாக்கா, பிறவியில் சிறந்த பிறவியான மனித பிறவியில் அதிலும் இந்த புண்ணிய பாரதத்தில் குறிப்பாக ரிஷிவர்க பார்ப்பன தாயார் தந்தையாருக்கு பிறந்த ஆணாகிய நான் ஒரு பார்ப்பனை பெண்ணையே திருமணம் செய்து கொள்வேன், வேறு எந்த சாதியினரையோ வேறு எந்த மதத்தினரையோ நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆண், ஒரு பிராமண ஆணாக இருந்தால் பிராமண பெண்ணை தான் திருமணம் செஞ்சுப்பேன், பிராமண பெண்ணாக இருந்தால் பிராமண ஆணை தான் திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சத்திய பிரமாணம் எடுக்கிறதா போட்டிருக்காங்க, அழைப்புதல்ல போட்டிருக்காங்க. இங்கே நான் என்ன கேட்குறேன் அப்படின்னாக்கா, இந்த ஆண்ட பரம்பரைகள்னு மீசையை முறுக்கிட்டு தொடக்கும் மேலே வேட்டியை கட்டிக்கிட்டு டிக்டாக் ஆண்டுகிட்டு இருக்கிற அந்த ஆண்ட பரம்பரைகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க, ஆண்ட பரம்பரை மீசி இல்லாத மீசி இப்படிலாம் முறுக்கிட்டு வந்து டிக்டாக்ல நீங்கள் வீடியோ பண்ணுறீங்க இல்லையா, இதோ ஒருத்தன் நேரடியாக அழைப்புதல் போட்டு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கான். என்னன்னாக்கா அதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா, நான் தான் இந்த பாரத பூமியில் இந்த உலகத்தில் நான் தான் வந்து தலை சிறந்த ஒரு சாதிக்காரன், நான் தான் மேலே பிறப்புலேயே வந்து நான் உயர்ந்தவன், மற்றபடி இந்த உயர்ந்த சாதி அப்படின்னு சொல்லிக்கிற வன்னியராக இருக்கட்டும் தேவராக இருக்கட்டும் கவுண்டராக இருக்கட்டும் முதலியார் செட்டியார் புள்ளமாறு நாடாறு பல்லர் பறையரு அருந்ததியர் லொட்டுலோசு இன்னும் எத்தனை சாதிகள் விட்டு போச்சு எல்லாத்தையும் சேர்த்துங்க, நீங்கள் எல்லாருமே எனக்கு கீழே தாண்டா சூத்திர நாய்களா அப்படிங்கிறதான் அந்த நாலு வார்த்தைக்கான அர்த்தம்ங்க. இதை கேட்டவுடனே உங்களுக்கு சூடு சொரணை வெக்கமானம் மற்ற நண்பர்களை ஃபில் பண்ணிங்க, அதெல்லாம் உங்களுக்கு இருந்ததுனாக்கா கண்டிப்பாக நீங்கள் இந்த அட்ரஸ் இருக்கு பாருங்க, கரெக்டாக அந்த தம்பிராம்ஸ் தான் தமிழ் பிராமின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, பிராமின்ஸே நம்ம தமிழா இல்லையா அப்படிங்கிறது விவாதத்துக்குரிய விஷயம். ஸோ அவங்க தம்பராம்ஸ் போட்டு அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதான் அவங்களோட அட்ரஸ்ஸு. நீங்கள் டிக்டாக்ல ஆள்ற உண்மை அப்படின்னாக்கா, நீங்கள் தாராளமாக போய் முற்றுகை எடுங்க இந்த ஆஃபீஸை, அவனை சட்டையை பிடிச்சி என்னான்னு கேளுங்க, டெய் மூதேவி நாங்கள் தானே ஆண்ட பரம்பரைகள், இதை பற்றி அவ்வளோ கூட்டம் இருக்குது பற்றி எங்களுக்கு மீசெல்லாம் பற்றியா பெருசாக இருக்குது பற்றியா, அதனால் வந்து நாங்கள் தான் ஆண்ட பரம்பரைகள், நீ அப்புறம் ஆண்ட பரம்பரையில் வருவோம், நீ இப்படி விவசாயி ஆகும் மூதேவி அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிங்க. அதில் ஒரு சிக்கல் இருக்குங்க, என்னன்னா நான் மோஸ்ட்லி சட்டையை போட மாட்டாங்க, நூல் மட்டும் தான் போட்டிருப்பாங்க, ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் சட்டம்னா என்ன கையில் கிடைக்குதோ அதை பிடிச்சி கவி என்னென்னு கேளுங்க, ஏன்னா நீங்களாம் ஆண்ட பரம்பரைகள் இல்லையா, அதனால் கண்டிப்பாக கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிக்டாக்ல வந்து இல்லாத மீசியை முறுக்கிக்கிட்டு இல்லாத வீரத்தை பேசிக்கிட்டு நீங்கள் என்னென்னு பண்ணுங்கள், நான் லைக் பண்ணுறேன் கமெண்ட் பண்ணுறேன் ஷேர் பண்ணுறேன் எல்லாமே பண்ணுறேன். எனக்கு ஒரு டவுட்டுங்க, என்னென்னா அதாவது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் நடக்கிறது தான் திருமணம் அப்படிங்கிறது, இங்கே அதான் நடக்குது, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் நடக்குது, இது எப்படி கலப்பு திருமணம்னு சொல்கிறாங்க, அதை கலப்பு திருமணம் அப்படின்னாக்கா ஒரு மனிதனுக்கும் ஒரு விலங்குக்கும் திருமணம் நடக்குது அப்படின்னாக்கா அது கலப்பு திருமணம் அப்படின்னு சொல்லலாம். ஊரெல்லாம் பார்த்துருப்போம், அந்த மழை வரல அப்படின்னாக்கா ஒரு ஆணுக்கும் கழுதையும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, கல்யாணம் பண்ணி வச்சா மழை வரும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நடக்கிறதா கலப்பு திருமணம் உண்மையிலேயே, இது எப்படி கலப்பு திருமணமாகும், ஆமாம்ல. சரி உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த வீடியோ முழுக்க நான் அதை வந்து கலப்பு திருமணம் அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன், அதாவது வேறு வேறு சாதியில் உள்ள ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டு அது கலப்பு திருமணம், சரி அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். இந்த கலப்பு திருமணம் அப்படிங்கிறத வந்து ஏதோ நேற்றுக்கு வந்தது முந்தா நாள் வந்தது அப்படின்னாக்கா பெரியார் அம்பேத்கர் இவங்கெல்லாம் பேசுனதுக்கு அப்புறம் இந்த கலப்பு திருமணம் அப்படிங்கிறது நடந்தது, அதுக்கு முன்னாடி இந்த கலப்பு திருமணம் நடக்கவே இல்லை, எல்லாருமே வந்து சொந்த சாதிக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களா அப்படின்னாக்கா இல்லைங்க, அதை முழுக்க முழுக்க பொய். நீங்கள் இதிகாசங்கள் எடுத்துங்களேன், அந்த இதிகாசங்களில் பொய்யா புளி வச்சுருப்பாங்க, இதிகாசங்கள் அதெல்லாம் எடுத்துங்க, அதையே எடுத்துங்க, ஏன்னா வேறு ஏதாவது சொல்ல போனோம்னா நம்ம பொய் சொல்கிறோம் அப்படிம்பாங்க, அதனால் அவங்க எழுதி வச்சு அந்த இதிகாசங்களே எடுத்துங்க, அந்த இதிகாசங்களில் வர கதாபாத்திரங்களும் எடுத்துங்களேன், அது எழுதினவங்களே எடுத்துங்க இதிகாசங்களை, அவங்களும் என்னன்னாக்கா ஒரு பார்ப்பன ஆணுக்கும் ஒரு கீழ்சாதி அப்படின்னு சொல்லப்படுற பெண்ணுக்கும் திருமணம் வளர்ந்து அவங்களுக்கு பிறந்த குழந்தையாக அந்த குழந்தை வந்து ஒரு எடுத்து வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். நிறைய பேர் எடுத்துங்க, வியாசர்
அப்புறம் அதுக்கு முன்னே வால்மீகி இவங்கெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? அவ்வளோவே இப்போ இந்த ரீசெண்டாக இந்த ஃபர்னிச்சர் போட்டு உடைக்கலாம் முயற்சி பண்ணாங்களே நம்ம திருவள்ளுவர். திருவள்ளுவர் எடுத்துங்க, திருவள்ளுவருக்கு வந்து அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுமில, உங்களுக்கு அவர் மயிலாப்பூரில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதையை என்ன உருவப்படுத்திருப்பாங்கன்னா, ஆதி அப்படிங்கிற ஒரு பயிற்சிக்கும் பகவான் அப்படிங்கிற ஒரு பிராமண ஆணுக்கும் பிறந்தவர் தான் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளுவரே அப்படி தான் லோ பண்ணி சொல்கிறாங்க. அதனால் வந்து ஒரு பறைச்சிக்கும் ஒரு பிராமணருக்கும் பிறந்தவர் தான் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இது எதோ நேற்றுக்கு இன்னைக்கு வந்தது கிடையாது, 4000 5000 வருஷம் முன்னிலேருந்தே இருக்கிறதுங்க. அது நீங்கள் இதிகாசங்கள்லாம் புரட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா கதாபாத்திரமும் இப்படி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஒரு பிராமண ஆணுக்கும் ஒரு ஒடுக்கப்பட்ட அகில் சாதின்னு சொல்லப்படுற ஒரு பெண்ணுக்கும் பிறந்த ஒரு கதாபாத்திரமாக தான் அந்த கதாபாத்திரம் உருவாகி வந்திருக்கும். இல்லை கலப்பு திருமணத்தனி இருக்கிறாள்னாக்கா பின்னே எதுக்கு திருவள்ளுவருக்கு பூணல் மட்டும் வந்து ஆட்டி ஆட்டிக்கிட்டு போக வேண்டிய கிழக்க பார்த்துக்கிட்டு. சரிங்க, திருவள்ளுவர் இதிகாசங்கள் அதை விட்டுருங்க. இப்போ கரண்ட்டாக இந்த சுச்சுவேஷனுக்கு வாங்க, இப்போ உள்ள கரண்ட் சொசைட்டிக்கு வாங்க. இதுலேயே எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நம்ம ரஜினிகாந்த் யாரை கட்டியிருக்காரு, ஜிவி பிரகாஷ் யாரை கட்டியிருக்காரு, பாக்யராஜ் யாரை கட்டியிருக்காரு, இப்படி வரிசையாக நிறைய நீங்கள் எடுத்துக்கிட்டே வரலாம். இப்போ கலப்பு திருமணத்தை அவங்க எதிர்க்கிறாங்க, சத்தியபிரமாமலாம் எடுக்கிறாங்க. உடனே வந்து இந்த ரஜினிகாந்த், ஜிவி பிரகாஷ், பாக்யராஜ் எல்லாம் போய் அந்த இருக்கிற உறவுகள்லாம் அத்துட்டு போடுவாங்க நினைக்கிறீங்களா? அவங்க உறவுகள்லாம் நீங்கள் வேற. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நக்கீரனில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துச்சு நம்ம ரஜினிகாந்தோட சொந்தக்கார மாமி ஒன்று இன்டர்வியூ கொடுத்துச்சு நக்கீரனில், நீங்களாம் பார்த்துருப்பீங்களே. அவன் எங்கள் சித்தப்பா தான் ரஜினிகாந்த் அப்படின்னு சொன்னிச்சு. ஏன் அத்துட்டு போக வேண்டியது கலப்பு திருமணம் தான் வேணாம்னு சொல்கிறீங்க, சத்தியபிரமெல்லாம் எடுக்கிறீங்களா இல்லையா? பின்னே எதுக்கு ரஜினிகாந்த் போய் நீங்கள் தூக்கி கொண்டாடுறீங்க, எதுக்கு இந்த உறவு கொண்டாடுறீங்க? அத்துட்டு போயிட வேண்டியதுங்கிறேன். இவங்க அத்துட்டு போவீங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இங்கே வேற ஏ சில்லற காசு அப்படி தூக்கி போடுங்களேன், சில்லற சவுண்டு கேட்டாலும் போதும் பயலுங்க தட்டை தூக்கிட்டு ஓடி வருவானுங்க. அதெல்லாம் நீங்கள் வேறு காசை கொடுத்தீங்கன்னாக்கா கையிலேயே தூக்கிட்டு குனிஞ்சு கூட காமிப்பானுங்க அவனுங்க. மானங்கிட்ட ரோசங்கிட்ட வெக்கம் கட்டவனுங்க அவனுங்க. அவங்க ஓத்தெடுக்கிற இடத்துக்கு போயிருக்கீங்களா நீங்கள்? ஓ சரிங்க, அதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் சொல்கிறது வந்து ஓத், அதாவது உறுதிமொழி. இந்த சத்தியபிரமாணம் இருக்குல்ல, அந்த உறுதிமொழி எடுக்கிற இடத்துக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உறுதிமொழிக்கு வந்து இங்கிலீஷில் ஓத்துன்னு சொல்லுவாங்க, அதாவது OATH ஓத், ஓத்துனா உறுதிமொழி. அந்த ஓத்து எடுக்கிறதுக்கு, அதான் அந்த உறுதிமொழி எடுக்கிற இடத்துக்கு போயிருக்கீங்களா? ரொம்ப தமாசாக இருக்கும். எப்படின்னாக்கா அவங்க ஆளே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி சைஸாக இருப்பானுங்கள்ல. இந்த நாட்டு சக்கரை இருக்குல்ல, நாட்டு சக்கரை, அது அது உருட்டும் போது பார்த்துருக்கீங்களா? ஒரு பேப்பரில் அந்த நாட்டு சக்கரை எடுத்து போட்டு கொட்டி அப்படியே உருட்டுவாங்க. அந்த பேப்பரில் அப்படியே சிந்தாமல் சேதாமல் அந்த பேப்பரில் போட்டு உருட்டி பார்த்தீங்கன்னா வெள்ளையாக உருண்டையாக இருக்கும் நாட்டு சக்கரை. அந்த பேப்பரை அவிடாமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து ஒரு நூல் போட்டு கட்டுவாங்க. எக்ஸாக்டாக அந்த மாதிரியே இருப்பானுங்க, நல்லா உருண்டையாக வெள்ளையாக மேலே வந்து நூல் போட்டு கட்டின மாதிரியே இருப்பானுங்க. அந்த ஓத்தெடுக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வயிறு சைஸுக்கே வந்து வாங்கி வச்சுருப்பானுங்க, அப்படி வச்சுருப்பானுங்க. ஏன்னாக்கா நெஞ்சில் வந்து மூச்சை தம் கட்டுறாங்களாம். அந்த ஓத்தை தான் அந்த உறுதிமொழி எடுக்கிறதுக்கு வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக அவள் டெரிஃபிக்காக மூஞ்ச வச்சுக்கிட்டு அவங்க ஓத்தெடுக்கிறாங்களாம். அதாவது அந்த பருப்பு முட்டையில் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 கிலோ பருப்பு போட்டோம்னு வச்சுங்களேன், அது கொஞ்சம் முட்டிக்கிட்டு இருக்குங்க அங்கே பார்த்துருக்கீங்களே, அந்த மாதிரி இருக்கும் அவங்களோட மூஞ்சி. இன்னும் தர லோக்கலாக இறங்கி சொல்லணும்னு வச்சுங்க, இந்த டயர் சரியில்லாத சைக்கிளில் காத்தடிச்சோம்னு வைங்க, ஒரு பக்கம் டயர் வீங்கிட்டு நிற்கும், அந்த மாதிரி இருக்கும் அவங்களோட வாய். எக்ஸாக்டாக அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மூஞ்சை வச்சுக்கிட்டு மூச்சு எடுத்து பிடிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் இருக்கிற பருப்பெல்லாம் தின்னு போட்டு கேஸ் ஸ்டவ்லையும் சேர்த்து அடக்கிக்கிட்டு நிற்பானுங்க அங்கே. இப்போ இந்த ஓத்தெடுக்கிறதுல வந்து இந்த உறுதிமொழி எடுக்க சொல்கிறதுக்கு மேலே ஒருத்தன் போக பார்த்தீங்களா, அந்த உறுதிமொழி எடுக்க சொல்கிறான் பார்த்தீங்களா மேலே, அதாவது அந்த பருப்புகள்லேயே ஹையர் அஃபிஷியலில் உள்ள பருப்பு, அந்த பருப்பு என்ன தெரியுமா பண்ணுவோம், இவங்களையெல்லாம் உசுப்பேற்றி விட்டு அது என்ன பண்ணுனாக்கா அதோடைய பொண்ணு பையனுக்கு வேற எங்கேயாவது பணக்கார மாப்பிள்ள, 100 ரஜினிகாந்த் மாதிரியோ ஜி பிரகாஷ் மாதிரியோ அல்லது நம்மளுடைய பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்னு சொல்லுவாங்க பாக்யராஜ், அந்த மாதிரி ஏதாவது திறமை உள்ளவர் இங்கேருந்து நம்ம ஆட்கள் ஏதாவது போனாங்கன்னு வச்சுங்க, அப்படியே தூக்கி வளைச்சு போட்டுருவானுங்க. ஒரு ஆள், ஒரே ஒரு ஆள் நம்ம ஆள் அப்படி ஜெயிச்சு அப்படி கன் மாதிரி இப்போ நின்னு வச்சுங்களேன், அனுப்பிச்சு விட்ருவாங்க. அவங்க கூட வெக்கவே பண்ண மாட்டானுங்க, அப்படியே அனுப்பிச்சு விட்ருவாங்க. அதாவது கல்யாணம் பண்ணி வச்சு அனுப்பிச்சு விட்ருவாங்கன்னு சொன்னேன், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த கீழே நிற்கும் பாருங்க, உப்புன்னு அந்த வீங்கின டயர் மாதிரி மூஞ்சி வச்சு நிற்கிற பாருங்க, அந்த கேஸ் ஸ்டவ்லாம் அடக்கி வச்சுக்கிட்டு, அது என்ன தெரியுமா பண்ணுவோம், அவர் சொல்லிட்டாரன்னு சொல்லிட்டு வீராவசமாக நின்றுகிட்டு இருக்கோம். அவன் அங்கே பொண்ணை கனெக்ட் பண்ணி விட்டுட்டு ரூட்டை கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான், அடுத்தடுத்து நகர்ந்துருவான். இவன் என்ன பண்ணுவான், மூச்சு அடைக்கிட்டு நின்றுட்டு இருப்பான். கடைசி வரைக்கும் இந்த தம்பி நான் சொல்கிறேன், மூலையில் கையில் பிடிச்சிக்கிட்டு நீ உருவிக்கிட்டே நிற்க வேண்டியதுதான் குடுமியை. அதனால் இந்த கலப்பு திருமணம் பண்ணுறது வந்து தொட பண்ணுறோம், இந்த சத்தியப்பிரமாணம் சத்தியம் இல்லாத பிரமாணம் அது இது நுட்டு வசதி பேசிக்கிட்டு கையில் பிடிச்சா தெரியாதீங்க குடுமியை. அது போய் போய் அவன் வேலை என்னவோ அதை பாருங்கள், அது எங்களுக்கு என்ன துணை தேவையோ அதே தேர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். நடுவில் நீ வந்து எந்த வேலையும் போட முடியாதுக்கண்ணா. அப்புறம் நூல் புல்லாண்டாஸ், நீங்கள்லாம் ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், மல்லிகை செடிக்கு வேணால் நீங்கள் முள்வேலி போடலாம், மல்லிகையோட வாசத்துக்கு என்ன முள்வேலி போட்டு தடுப்பீங்க? சரி ஓகே, இவன் வந்து எல்லா வீடுகளுமே இவங்களுக்கு எதிராகவே பேசிகிட்டு இருப்பாயா, இந்த பிராமணர்களுக்கு எதிராக பேசுகிறதையே வேலையாக வச்சுருக்கான். அதுக்குன்னே ஒரு சேனலை திறந்து வச்சுட்டு பின்னாடி வந்து இந்த பிளாக் சீலன் போட்டு கடையை திறந்து வச்சு உட்காந்துருக்காயா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் இப்படியும் பேசுகிறேனே, அதாவது பிராமணர்களுக்கு ஆதரவாக நான் இப்போ பேசுகிறேன். எப்படின்னாக்கா இப்போ இந்த உறுதிமொழி எடுக்கிறாங்க இல்லையா, அவங்கள பார்த்து நான் கேட்குறேன், அதாவது உங்களுக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வுகள் இருக்குல்ல, எல்லாருமே சமம்னு சொல்கிறீங்களா,
ஐயங்காரும் ஐயரும் ஒண்ணா மேலக்கிழன் இருக்குல்ல, ஐயங்காரிலேயே வடகிழ தென்கிழன் இருக்குல்ல, ரெண்டும் ஒண்ணா இருக்கீங்க, ரெண்டு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறீங்களா? இல்லை இல்லை, அதுமாரி ஐயங்காரும் ஐயரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறதுல. இந்த ஐயருக்குள்ள வந்தீங்கன்னா செவட்டி பாப்பான்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த அந்த கருமாதிக்கெல்லாம் வந்து பண்ணுவாங்களா அந்த ஐயர், அவங்களை செவட்டி பாப்பான் உள்ள சொல்லுவாங்க. அந்த செவட்டி பாப்பானுக்கு இந்த ஐயர் வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாருனாக்கா இல்லை, ஆனால் எல்லாருமே ஐயர் தான், என்னாலே பொண்ணு போட்டிருப்பாங்க. ஆனால் இவங்களுக்குள்ளே என்னன்னாக்கா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது கிடையாது. மேலே கிழங்கு செவட்டி பாப்பானா இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க, இவ்வளோ ஏற்றத்தாலும் உங்களுக்குள்ளே இருக்குது. நீ அவ்வளோ யோக்கிய மசரனாக இருந்தால் கலப்பு திருமணம் கூடாது, பிராமின் வந்து பிராமின்குள்ளே கல்யாணம்னு சொல்கிறீங்களே, அப்போ ஒரு செவட்டி பாப்பானுக்கு ஒரு வடகலை பொண்ணு கொடுக்க சொல்லு, இவ்வளோ ஏன் ஒரு வடகலை ஒரு தென்கலைக்கு பொண்ணு கொடுக்க சொல்லேன், அவ்வளோ பேச்சு மசர் பேசுகிற ஒரு ஐயர் கொடு, ஐயர் செவட்டி பாப்பானு கொடு, நடக்குமா? கொடுப்பீங்களா? அப்புறம் என்ன விளக்கமாத்த பேச வர்ற நீ? ஏன் அந்த செவட்டி பாப்பானா நீ அவ்வளோ கீழே நீ ட்ரீட் பண்ணுற, எனக்கெல்லாம் மனசு ரொம்ப கொதிக்குது அவர் ட்ரீட் பண்ணுறது பார்த்தா. ஒரு ஒரு மனுஷனா ஒரு மனுஷனை வந்து நீ கீழ் சாதின்னு சொல்லி உங்கள் சாதிக்குள்ளேயே நீ அவனை கீழே அப்படின்னு சொல்கிறது எனக்கு வலிக்குது. இல்லைன்னா அவனை எம்பக்கம் அனுப்பிச்சு நான் பார்த்துக்குறேன், நீ பாப்பான் இல்லைன்னு சொல்லி எம்பக்கம் அனுப்பிச்சு விட்டு நாங்கள் அவங்கள பார்த்துக்குறோம்யா? ஒன்றும் இல்லையா, ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன் உங்ககிட்ட. இந்த வடகலைகள் எல்லாம் இந்த தென்கலைக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கீழே ஒரு கோட் இப்படி இழுத்துட்ருக்கீங்களா மூக்கைக்கு கீழே, அந்த கோட்டை பிடிச்சி அழிச்சுடுங்கடா பார்த்துப்போம். இந்த கோட்டை தென்கலைக்கு உள்ள கோட்டைலாம் அழிச்சுடுங்க, நான் ஒத்துக்கிறேன். நீங்கள்லாம் வந்து சமந்தான், நீங்கள்லாம் வந்து மேல் சாரி, நான் ஒத்துக்கிறேன். இந்த கோட்டை மட்டும் அழிச்சுடு, நீ அழிச்சுடு அவனை வந்து ஈக்குவலாக சேர்த்துக்கு. நீ எங்களை சேர்க்க வேண்டாம், தென்கலை முதல்ல நீ ஈக்குவலாக ட்ரீட்மெண்ட்டான்னு பார்ப்போம். ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு அதெல்லாம் சும்மா போயிங்க, அதெல்லாம் நடக்குதே இல்லையா அடுத்த பிரச்சனை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரே நாடு ஒரே கோடு.